வணக்கம். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 82:1 சொல்கிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம்தான் தேவ சபை. இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற 45,000 பிரிவுகள் இருப்பதாக கணக்காளர் சொல்கிறார்கள். அதிலே சில முக்கியமான பிரிவுகளும் உண்டு. கிறிஸ்து தான் இன்றைய வரலாற்றிலே ஒரு பொருட்டாக பேசப்படுகிறவர்கள். எங்கே மக்கள் கூடி தொழுது கொள்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தராகிய தேவன் எழுந்தருளுகிறார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த பொழுது அங்கே ஒரு பெரிய மகிமை இறங்கிற்று, அக்கினி வந்து இறங்கிற்று. ஆசாரியர்களாலே ஊழியம் செய்ய முடியவில்லை என்று பரிசுத்த வேதம் 2:7 சொல்கிறது. எங்கள் திருச்சபையில் சில நேரங்களிலே ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே மக்கள் பேரானந்தத்தில் கூச்சலிடுவார்கள். அநேக சரீரத்தில் இருந்து வியாதிகள் நீங்கும், பிசாசுகள் அலறியடித்து ஓடும். தேவ சமூகம் அத்தனை இன்பமாக இருக்கும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நல்ல ஒரு சபையை கண்டுபிடித்து அங்கே செல்லுங்கள். காட் பிளெஸ் யூ.